எந்த பிரச்சனையும், எந்த இன்சல்ட்டும், எந்த நிந்தையும், எந்த நஷ்டமும் அவரை விட பெருசு கிடையவே கிடையாது. அவர் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அவர் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம கண்டு பயப்பட வேண்டாம். இந்த புது வருடத்துல நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே துல்லியமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்வோம். துல்லியமாய் பாருங்க என்ன சொல்றார் ஆண்டவர், இது நடக்கும், நான் இதை செய்ய போறேன், நான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லி அவர் காண்கின்ற தேவன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான விஷயம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனங்கள் நம்மோடு பேசுகிறது மகிழ்ச்சியான விஷயம். அந்த வசனத்தை யார் பேசுகிறார் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அவர் யாரு? அவரு நான் போன வாரம் சொன்ன மாதிரி சூன்யத்திலே இந்த உலகத்தை கூப்பிட்டவர் குருவாகட்டும் என்று சொல்லி, சூன்யத்திலிருந்துதான் உருவாச்சின்னு சொல்லிட்டு இப்ப அறிவியலர்கள் எல்லாம் சொல்றாங்க. பட் அந்த சூன்யத்திலிருந்து உலகம் உருவாகுவதற்கு யார் காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எது வந்து அந்த சூன்யத்திலிருந்து இந்த மேட்டரை வந்து உருவாக்கி விட்டது, அதுக்கு காரணம் என்னன்றது யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியும் அதை யாரு கூப்பிட்டது, அது உருவாகும்படியாய் கூப்பிட்டது யாரு? பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் பறந்து விரிந்து இருக்கிற இந்த பிரபஞ்சங்களை சூனியத்திலிருந்து உருவாக்கினது யார்? உருவாக்கி கொண்டே இருக்கிறது யார்? நம் ஆண்டவன் வந்து நம்மோடு பேசும்போது பிராடா பயப்படாதீங்க, உங்களை நான் இன்று ஆசீர்வதிப்பேன், பல் மடங்கு பெருக பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் விட ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதை நம்ம யோசித்து பார்த்தால், அதை உணர்ந்து பார்த்தால், எப்படி ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக என்னை துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. அன்பாண்டவரே, உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும், இந்த இரக்கம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பயங்கரமான நாட்களிலே ஆண்டவரே உடைய வாசனம் மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அடைக்கலம் என்பதை அறிந்திருக்கிறோம். உண்மையே உடைய வார்த்தைகளுக்காய் பார்க்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியப்பா, இது எங்களோடு பேசும் உடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஏசாயாவில் 11:1-20 யாராவது இருவர் வாசிக்கலாம். 1-20 ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி நியாயம் தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையாயும் இருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டிகளோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்து கொள்ளும், கண்டுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளில் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர்
அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமோத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டு கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலுமிருந்து கூட்டுவார். எப்பிராயீமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதா எப்பிராயீமை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ் திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழு ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்பதை. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் போது ஒரு அதுல வந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், ஒரு நுண்ணிய டீடைல்ஸ் இருக்கும். எப்பவுமே வந்து பயப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னா சும்மா பயப்படாதீர்கள் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம வந்து கடவுளுக்கு முன்பாக ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா நடக்கணும். ஏன் நடக்கணும்னா, நம்ம ஜாக்கிரதை இல்லாம இருந்தா உடனே அதுக்காக கடவுள் வந்து எடுத்து நம்மளை நரகத்திற்கு அனுப்புவார் என்பது அல்ல. நமக்கு வந்து ரட்சிப்பு கிருபையினாலே நாம் பெற்று இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்துல கடவுளை வந்து சில நம்மளுடைய செய்கைகளினாலே வார்த்தைகளினாலே அவரை வேதனைப்படுத்தும்படியான வாழ்க்கை முறைகள் நமக்கு சில சமயம் நமக்கு தெரியாம வந்து விடுகிறது. அதுல இருந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, தேவன் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நுணுக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். முதல் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் என்ன சொல்றாரு, எனக்கு முன்பாய் அமைதலாய் இருங்கள் அப்படின்னு சொல்றார். எல்லா நேஷன்ஸும் தன்னுடைய சக்தியை வந்து அவர்கள் புதுப்பித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ அவரு எதுக்காக வந்து எல்லா நேஷன்ஸையும் வந்து நீங்க அமைதலாயிருங்கள், நீங்க வந்து உங்களுடைய சக்தியை வந்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, எல்லாம் சரியாயி எல்லாம் இப்ப வந்து கடவுள் தன்னுடைய ஜனங்களுக்காக போராடும் போது அந்த போராட்டம் வந்து ஒரு வல்லமையானவர்களோடு அவர் போராடி அவருடைய நாமம் மகிமைப்படும். தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் வலிமையற்று இருக்கிற விரோதிகள், தேவன் தான் செய்தார் என்று சொல்பவர்கள் மிகுந்த வல்லமையுடையவர்கள். அதனால அப்படியெல்லாம் நடந்துட்டு அது வந்து கடவுள் தான் செஞ்சாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு இப்படி ஆண்டவருடைய சத்தியத்திற்கு விரோதமா இருக்கிறவர்கள் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அத மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு PhD எல்லாம் படிச்சவர், அவரு அவர் ஒரு நாள் என்னோடு பேசி கொண்டிருக்கும் போது இப்படி சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, மோசே வந்து எவ்வளவு பெரிய ஆள், அவரு பெரிய பிரில்லியன்ட் மேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து அடிக்கடி சூறாவளி வரும், இது வரும், அது வரும், பிரச்சனை எல்லாம் வரும். அதே ஒரு சூறாவளியில வந்து அந்த தண்ணி எல்லாம் விலகி போச்சு, அதை காரணம் காமிச்சு கடவுள் தான் செஞ்சாருன்னுட்டு ஒரு நேஷனே உருவாக்கிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சொல்றாங்கன்னா, தேவன் துல்லியமாக நம்மை கருத்தில் கொள்வதில்லை. சம்பவங்கள் நடக்கின்றன, கடவுளை நேசிக்கின்ற மனிதர்கள் அந்த நடக்கும் சம்பவங்களை தேவன்தான் செய்தார் என்று சொல்லி தங்களுக்கென்று ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அது அப்படி அல்ல என்று. ஏன் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்னா, நீங்க சரியாய் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால்
அவர் துல்லியத்திற்கு டீடைல்ஸ் வந்து அவர் சொல்வார். அந்த டீடைல்ஸ் படி நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். தேவன் வசனம் கொடுத்தார், எப்படியாவது அவர் செய்வார். ஏன்னா அவர் வந்து ஸ்பெசிபிக்கா பேசுகிறார். இந்த வசனத்தை பார்க்கும் போது இந்த ஜனங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், இந்த பொறாமையினால உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது, அந்த பொறாமை நீங்கி நான் நீக்கி போடுவேன், அந்த பொறாமையை நான் நீக்கி போடுவதனாலே நீங்க வந்து அந்த யார் உன் மீது பொறாமை பண்றார்களோ அந்த பொறாமைப்பட்டவர்கள் உன்னோடு கொலாபரேட் பண்ணுவாங்க. உன்னுடைய விரோதி இந்த விரோதமான நாட்டுக்கு இது நடக்கும், இந்த விரோதமான நாட்டுக்கு இது நடக்கும். அப்ப என்னுடைய ஜனம் எப்படி இருக்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு நாட்டை, ஒரு புதுமையான நாட்டை, ஒரு புதிய தேசத்தை நான் உனக்காக உருவாக்க போகிறேன் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஸ்பெசிபிக், இவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருந்தா தேவன் எப்படி செய்யாம இருப்பார். தேவன் வந்து ஸ்பெசிபிக்கா பேசுவார். நன்றாக கவனித்து பாருங்க, அவர் வந்து ஸ்பெசிபிக்கா பேசும்போது தன்னை வந்து நம்பி அவர் செய்வார் என்று சொல்லி நம்பி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நான் மற்றவர்கள், என்னுடைய நண்பர்கள் அவரை நம்பி இருந்தவருடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போனதாய் நான் பார்த்ததே இல்லை. அதாவது இந்த தீவுகள் வலிமை அடையட்டும், அவங்க பரவாயில்ல நல்லா பெருசா வரட்டும், நல்லா வரட்டும். ஏன் இப்ப வந்து நம்முடைய எதிரிகள் ரொம்ப வீக்காயி அவங்கள வந்து நம்ம மேற்கொள்வது பெரிய விஷயம் அல்ல. எதிரிகள் வந்து கோலியாத் மாதிரி பறந்து விரிந்து நிறைந்து பயங்கர பவர்ஃபுல்லாய் எங்கன்னா சிக்க ஆளுங்களை பார்த்து ஓடி போவாங்களாங்க சண்டை போடுறதுக்கு. வேதத்துல போட்டிருக்க, அவனை பார்த்து இஸ்ரவேலர் ஓடி போனாங்கன்னு. அந்த அளவுக்கு வந்து அவன் ரொம்ப பயங்கர வலிமை உள்ளவனாய், புஷ்டி உள்ளவனாய், நாலு ஒரு 1000 பேரை நொறுக்கக்கூடியவனாய் அவன் காணப்பட்டான். அதை பார்த்து வந்து அவங்க பயந்தார்கள். அப்படிப்பட்ட வலிமை உள்ள ராஜ்யங்கள் நமக்கு விரோதமா இருக்கும். தீவுகள் வல்லமை அடையட்டும், தன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்க ரினியூ பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணட்டும். ஏனென்றால் அவர் வெற்றி கொள்ள போகிறார் தன்னுடைய ஜனங்களுக்காக. அவங்க எல்லாருக்கும் மேல நம்மை உயர்த்த போகிறார். அதற்காக வந்து தீவுகளை வந்து வல்லமை உடையவர்களாய் மாற்றுகிறார். எப்பவுமே வந்து கடவுள் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கறதற்கு முன்பாக நம்முடைய பிரச்சனையை பெருசா காமிப்பாங்க. எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் ஐயோ ப்ரோ இவ்வளவு பெரிய விஷயம், முட்டியவே முடியாதுங்க உங்களால, நிச்சயமா நீங்க வந்து ஏஞ்சி நிக்கவே முடியாதுங்க, நீங்க விழுந்துட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தேவன் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பெரியவர். எந்த பிரச்சனையும், எந்த இன்சல்ட்டும், எந்த நிந்தையும், எந்த நஷ்டமும் அவரை விட பெருசு கிடையவே கிடையாது. அவர் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அவர் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம கண்டு பயப்பட வேண்டாம். இந்த புது வருடத்துல நம்ம நம்முடைய வாழ்க்கையில துல்லியமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்வோம். துல்லியமாய் பாருங்க என்ன சொல்றார் ஆண்டவர், இது நடக்கும், நான் இதை செய்ய போறேன், நான் இப்படி செய்ய போறேன் சொல்லி அவர் காண்கின்ற தேவன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான விஷயம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனங்கள் நம்மோடு பேசுகிறது மகிழ்ச்சியான விஷயம். அந்த வசனத்தை யார் பேசுகிறார் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அவர் யாரு, அவரு நான் போன வாரம் சொன்ன மாதிரி சூன்யத்திலே இந்த உலகத்தை கூப்பிட்டவர் உருவாகட்டும் என்று சொல்லி, சூன்யத்திலிருந்துதான் உருவாச்சின்னு சொல்லிட்டு இப்ப அறிவியலர்கள்லாம் சொல்றாங்க. பட் அந்த சூன்யத்திலிருந்து உலகம் உருவாகுவதற்கு யார் காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எது வந்து அந்த சூன்யத்திலிருந்து இந்த மேட்டரை வந்து உருவாக்கி விட்டது, அதுக்கு காரணம் என்னன்றது யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியும் அதை யாரு கூப்பிட்டது, அது உருவாகும்படியாய் கூப்பிட்டது யாரு. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் பறந்து விரிந்து இருக்கிற இந்த பிரபஞ்சங்களை சூனியத்திலிருந்து உருவாக்கினது யார், உருவாக்கி கொண்டே இருக்கிறது யார்,
அந்த உருவாக்கி கொண்டிருந்ததுல அதுல ஒரு குட்டியான ஒரு இடம், சாதாரண ஒரு சின்ன கிரகம். அந்த கிரகத்துல அதுக்கு ஒரு 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 ஒண்ணுமே இல்லாது. ஒரு பிரபஞ்சத்திலே நாம் வந்து ஒரு துளி கூட கிடையாது, சின்ன துளியினும் துளி கூட கிடையாது. அவ்வளவு வந்து இன்சிக்னிபிகண்டா இருக்கிற ஒரு கிரகத்தை தெரிந்து கொண்டு அதுல இன்சிக்னிபிகண்டா இருக்கிற நம்மை மாதிரி அதிக பலமில்லாம எளிய மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்காக போராடுகிறார். அதுதான் பெரிய விஷயம். அவர்களுக்காக போராடுகிறார், அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சிறு பெரிய சம்பவங்களை கவனித்து பார்க்கிறார். அந்த 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 சம்பவங்களை, அந்த சேலஞ்சஸை வந்து அவர் அணுகுகிறார். அதுக்கு பதில் சொல்றாரு, இந்த மாதிரி பேசக்கூடிய தேவன் எங்கேயுமே கிடைக்கும். அதனாலதான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுது. அது உண்மைங்க, உண்மை. அவரை மாதிரி ரட்சிக்கிறது யாரும் கிடையாது, அவரை மாதிரி பேசுகிறது யாருமே கிடையாது. நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். இந்த புது வருடத்திலே அந்த உணர்வு நமக்கு இருக்கட்டும். நம் ஆண்டவன் வந்து நம்மோடு பேசும்போது பிராடா பயப்படாதீங்க, உங்களை நான் இன்று ஆசீர்வதிப்பேன், பல் மடங்கு பெருக பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் விட ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதை நம்ம யோசித்து பார்த்தால், அதை உணர்ந்து பார்த்தால், எப்படி ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார் என்று தெரியும். நல்ல ஆண்டவரே, பேசும் தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நுட்பமாய் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த திவ்ய வசனம், மேகம் போல வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் ரொம்ப துல்லியமாய் எங்களுடைய சூழ்நிலைக்கு எங்களோடு பேசக்கூடிய வாக்கு தத்தங்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்காக எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. இந்த வாழ்க்கைக்கு எங்களுக்கு உடைய குமாரனின் ரத்தத்தினாலே எங்களை தகுதிப்படுத்தினீங்களே, இந்த திவ்ய காட்சிகளை காணும்படியான வாய்ப்பு கொடுத்தீங்களே, அதிலே ஆண்டவரே உங்களுடைய அன்பை ருசிக்க எங்களுக்கு இரக்கம் செஞ்சீங்களேப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே இதை கேட்கிறவர்களுக்கும் கேட்க போகிறவர்களுக்கும் கொடுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.